Hi friends, views increase settings part 2 video, part 1 பார்க்கலனா பாத்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோல views increase பண்றத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பத்தி பார்த்தறலாம். சேனலோட பேர் மணி லக்ஷ் அப்படிங்கறது. இந்த சேனல்ல நிறைய லைஃப் ஸ்டைல் vlogs, entertainment, comedy, fun ஆன வீடியோக்கள், ஷார்ட்ஸ் எல்லாமே போட்டுட்டு சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்ட் 2ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து நீங்க உங்களுடைய வீடியோ அப்லோடு பண்ணையில டெஸ்க்டாப் மோட்ல வச்சு அப்லோடு பண்ணலையோ நார்மலாக அப்லோடு பண்ணலையோ கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் சின்னதாக அலோ எம்படிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் டிக் மார்க் கொடுத்து வீடியோக்களை அப்லோடு பண்ணுங்கள், அப்போ தான் நல்ல வியூஸ் போகும். ஸோ அந்த டிக் மார்க்கை எடுத்து விட்டு வீடியோ அப்லோடு பண்ணாதீங்க. நீங்கள் அப்லோடு டிஃபால்ட்டில் கூட போய் பார்த்துக்கோங்க, அலோ எம்படிங் டிக் மார்க்கில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் டெஸ்க்டாப் மோட்ல வச்சு வீடியோ அப்லோடு பண்ணல, அதில் டிக் மார்க் கொடுத்து வீடியோவை அப்லோடு பண்ணி அதுக்கப்புறமா பப்ளிஷ் பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒய்டி ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஏதோ ஒரு வீடியோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு மேலே பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை எடிட் ஐக்கான் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும், அதில் அலோ எம்படிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது டிக் மார்க்கில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உங்கள் சேனலில் ஒவ்வொரு வீடியோலையுமே செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இனிமேல் அப்லோடு பண்ணக்கூடிய அத்தனை வீடியோலையும் அலோ எம்படிங்கை டிக் மார்க் கொடுத்து வீடியோ பப்ளிஷ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பார்ட் 3க்காக வெயிட் பண்ணுங்கள், வந்துடுறேன்.